We are infinity. Naam ellorum poorana paripoorna sampoorna vastu. Indi topic aanadhu poorana computer. Chathur yuhangalilum sandha lohangalilum indha poorana computer ilavasamaga ellorukkum kidaikkum. Aanal kadaigalil endha prayathanam pannalum kidaikkadhu. Indha computer patri indhi aaraichi. Mudhalil poornam endral enna? எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் அவஸ்தை ஸ்திதி நிலை. எதையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளாத அவஸ்தை ஸ்திதி நிலை. பூரணத்தை பற்றிய ஒரு ஸ்லோகம். ஓம் பூரணமதஹா பூரணமிதம் பூரணாத் பூரண முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே வா வசிஷ்யதே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இது அர்த்தம் என்னன்னாக்க, பூரணத்தை எங்கும் தேடினேன், அதை என்னுள் நானாகவே கண்டேன். ஜீவஜட பிரபஞ்சத்தை ஞானத்தால் விளக்கியவனுக்கு பூர்ணமே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகின்றான். ஒருவன் நம்மை அடித்தால் வேறொருவன் நம்மை அடிப்பதாக நினைப்பது தவறு. நாமே நம்மை அடித்துக் கொள்கிறோம் என்பதுதான் பரம சத்தியம். பூர்ணத்தை பூர்ணத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் மிஞ்சுவது பூர்ணம். இதை பின்னமாக்க முடியாது. ஒரு உதாரணம் பாருங்களேன். அங்கேன்னு பூர்ண நம்பர் இருக்கு. அங்கே மைனஸ் அஞ்சு சீக்வல் டு அஞ்சு பிளஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இன்டூ அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு டிவைடட் பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு. கடைசியாக கொடுப்பவன் பூரணம், பெறுபவன் பூரணம், கொடுக்கப்பட்ட வஸ்து பூரணம், பெறப்பட்ட வஸ்து பூரணம். இது எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய ஒரு கம்ப்யூட்டர் தேவை. அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி. பூரணம் எப்படின்னாக்க தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். எப்படி வெளிப்படுத்தினாக்க, இயற்கையின் மூலமாக. ஆகாஷ் சப்தம், அக்னி ரூபம், வாயு கந்தம், ஜலம் ரசம், பிருத்திவி ஸ்பரிசம். அப்போ இயற்கையானது பூர்ண கம்ப்யூட்டர் வேலை செய்கிறது. அண்டம் செய்கொண்ட பிண்டம், ஆகாஷ் காது, அக்னி கண், வாயு மூக்கு, ஜலம் நாக்கு, பிருத்திவி மேனி. இப்போ இந்த கணக்கு பார்ப்போம். அஞ்சு மைனஸ் அஞ்சு, அஞ்சுன்றது சப்தம், இன்னொரு அஞ்சுன்றது ரூபம். சப்தம் மைனஸ் ரூபம் இயற்கை. அஞ்சு பிளஸ் அஞ்சு சப்தம் பிளஸ் ரூபம் இசைக்குள் இயற்கை. அஞ்சு இன்ட்டு அஞ்சு சப்தம் இன்ட்டு ரூபம் இசைக்குள் இயற்கை. அஞ்சு டிவைடட் பை அஞ்சு இசைக்குள் சப்தம் டிவைடட் பை சப்தம் இசைக்குள் இயற்கை. அஞ்சு பை ரெண்டு, அதாவது சப்தத்தை ரெண்டால் வகுக்கிறது, ரூபத்தை ரெண்டால் வகுக்கிறது, கந்தத்தை ரெண்டால் வகுக்கிறது, ரசம் ரெண்டால் வகுக்கிறது, ஸ்பரிசத்தை ரெண்டால் வகுக்கிறது. இது எல்லாமே இயற்கை. ஆகவே இயற்கையை பூர்ண பரிபூர்ண சம்பூர்ண கம்ப்யூட்டர். இதுக்கு வந்து சுசுப்தின்னு சொல்லணும். ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மை நாமே மறந்த நிலை. என்னுடைய பெயர், நான் படித்த படிப்பு, என்னுடைய ஜாதி மதம் மொழி உறவுகள், என் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் மறந்த நிலை. இது அத்வைதம் சொல்கிறோம். இது கோமா நிலை அல்ல. இந்த இயற்கைக்கு எவ்வளோ பெயர் உண்டு. சத்தியம், சிவம், சுந்தரம், சாந்தம், விஷ்ணு, துரியம், ஓம், மதுரம், மதுராபுரி, புரி மதுரம், சும்மா, அஜவ ஹம்சத்தாண்டம், விடாமுயற்சி, விடாத பயிற்சி, கத்திமுனையில் நடப்பதை போலே, சது யுகங்கள், சப்த லோகங்கள், தத்துவங்கள், திரிகுணங்கள், சது வேதங்கள், பஞ்சபூதங்கள், அறுசுவைகள், சப்தஸ்வரங்கள், அஷ்ட சித்திகள், நவரசங்கள், தச அவதாரங்கள், சதுசஷ்டி கலா, 64 கலைகள். இந்த ஆன்மா எப்படி இருக்குன்னாக்க, உயிர், உயிர் மூலம், உயிரின் உயிர், அடிமுடி ஆதி அந்தம் இல்லாத வஸ்து, அவதார அலங்கார நமஸ்கார பிரிய வஸ்து, அனந்த கோடி சூரிய பிரகாசம் ஆனால் உஷ்ணம் இராது, அனந்த கோடி முழு நிலாவின் குழுமை. ஆகவே ரத்ன சுருக்கமாக பூர்ண கம்ப்யூட்டர் என்பது இயற்கை குறிக்கிறது.